இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7338788776. ரௌத்ரஹ் குண்டலி சக்ரி விக்ரம் யூர்ஜித சாசனஹ சப்தாதிக சப்த சஹஸ்ரிஷிர சர்வரீகரஹ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 912வது திருநாமம் சப்த சஹ என்பதிலிருந்து ஆரம்பித்து 945வது திருநாமம் ருச்சிராங்கதஹ என்பது வரை 34 திருநாமங்கள் கஜேந்திர மோக்ஷ வரலாற்றை விளக்குகின்றன. அதனால தான் முந்தைய எபிசோட்லேயே சொன்னேன், இது காலை 6 மணிக்கு உடனேயே இந்த எபிசோடு எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்களோ உடனே இந்த 34 அவசியம் கேட்டுடுங்க. எல்லாருமே உடனே கேட்குறது வசதி தான். இந்த கஜேந்திர மோக்ஷ எபிசோடுங்கிறது நாம் காலையில் எழுந்தவுடன் நம்ம பல் தேய்ப்பதற்கு முன்னாடி, காலை கடன்களை முடிப்பதற்கு முன்னாடி முதல் காரியம் கஜேந்திர மோக்ஷத்தை நினைக்க வேண்டும். நம்ம கவசம் கனெக்ட் சங்கரா டிவி செய்துள்ள ஏற்பாடு கரெக்டாக காலையிலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்படியாக செய்திருக்கிறார்கள். அதனால் முதல் பணியாக இந்த கஜேந்திர மோக்ஷத்தை இன்று முதல் 34 நாள்கள் சரியாக கரெக்டாக இந்த நேரத்துக்கு நாம் அனுபவிச்சுடுவோம். ஆக கஜேந்திர மோக்ஷத்தை சொல்லக்கூடிய 34 திருநாமங்களிலே முதல் திருநாமம், மொத்த சகஸ்ரநாமாவளியிலே 912வது திருநாமம் சப்த சஹஹா என்பது. ராமானுஜர் அவர் வாழ்ந்த காலத்தில் திருவரங்கம் பெரிய கோவிலிலும் மற்றைய பெருமாளுடைய சன்னதிகளிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களை தினந்தோறும் ஓத வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஏன்னா பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்களாக இருப்பவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுடைய பாசுரங்களை நாம் சேவிக்கும் போது அது பெருமாளுக்கும் ஆனந்தம், மேலும் நாம் அந்த பாசுரங்களை சேவிக்க சேவிக்க நமக்கும் பகவானிடத்திலே ஈடுபாடு, பக்தி, ஞானம் இது எல்லாமே நமக்கும் வளரும். அப்போ பெருமாளுக்கும் ஒரு புறம் மகிழ்ச்சி, நமக்கும் பக்தி ஞானம் வளரும், இறையருளை பெற்றுத்தரும். எல்லாத்த விட முக்கியமாக அந்த பாசுரங்களை நாம் சேவித்து கொண்டே இருந்தால்தான் அவை வழக்கொழிந்து போகாமல் இருக்கும். யாருமே ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்காமல் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நாத முனிகள் வந்து எப்போ மீட்டு கொடுப்பார்னு தான் நாம் காத்திருக்கணும். இது போல பல விஷயங்களை திருவுள்ளத்தில் கொண்டு தினந்தோறும் பெருமாள் கோவில்களில் ஆழ்வார் பாசுரங்களை ஓத வேண்டும் என்னும் வழக்கத்தை ராமானுஜர் அன்றே ஏற்படுத்தினார். இன்னைக்கு நிறைய விவாதங்கள் பார்க்கிறோம் அல்லவா, கருவறைக்குள் தமிழ் நுழைய வேண்டும், தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் பண்ணிட்டாரே. இன்னைக்கும் எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் கார்த்தால போய் சேவிச்சு பாருங்க, திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை கண்டிப்பாக எல்லா கோவில்கள்லையும் உண்டு. ஏன், திருமலையப்பனே நித்தியம் திருப்பாவை 30 பாசுரங்கள் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் ராமானுஜர் அன்றே பண்ணிவிட்டார். ஆனால் அப்போதும் எதிர்ப்பு இருந்தன. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள்ங்கிறவா எல்லா காலத்திலேயுமே இருப்பார்கள். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்களா, இல்லை இல்லை, இந்த மாதிரி தமிழ் பாசுரங்களை கோவிலுக்குள்ளே ஓதக்கூடாது என்றார்கள். ஏன் என்று கேட்டார் ராமானுஜர். அப்போ அவர்கள் சொன்னார்களா, இல்லை ஆழ்வார்கள்லாம் அந்தணர் அல்லாதவர்கள், அதில் ஆழ்வார்களில் அந்தணர்களும் உண்டு, அந்தணர் அல்லாதவரும் உண்டு, ஆண்களும் உண்டு, பெண்ணாகிய ஆண்டாள் நாச்சியாரும் உண்டு, இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லார் பாட்டையும் எப்படி நீங்கள் கோவிலிலே ஓதலாம் என்று கேட்டார்கள். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், ஒருவர் எக்குலத்தில் பிறந்திருக்கிறாருங்கிறது முக்கியமில்லை, அவருடைய பாசுரத்தில் எவ்வளோ பக்தி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பக்தி இருந்தால் எக்குலத்தவராக இருந்தாலும் இறைவன் ஏற்று அங்கீகரிக்கப் போகிறான். அப்போ பகவானை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட குலத்தில் பிறந்தவா என்ன துதி செய்தாதான் ஏற்றுப்பேன்னா பகவான் சொல்ல போகிறான். யாராக இருந்தாலும் ஏற்பானே, என் ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்தாரே வால்மீகி பகவான், வால்மீகி அவர் வேடுவராகத்தானே இருந்தார், அதுபோல வேதவியாசர் அவரையும் அந்தனர் குலம்னு சொல்ல முடியுமா, ஏன்னா சத்யவதியின் மகனாக தோன்றியவர் தானே வேதவியாசர். அப்போது இது போன்ற எத்தனையோ மகான்கள் அந்த காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பகவான் அந்த மாதிரி ஒன்று இன்னார் தான் அப்படின்லாம் வரையறுத்து சொல்லலை, யார் துதி செய்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான் என்றார் ராமானுஜர். அப்போ அடுத்த கேள்வி வந்தது, இல்லை அந்த காலத்தில் வியாசரோ வால்மீகியோ மற்ற முனிவர்களோ
இந்த ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய வேண்டாம். ஆனால் அவர்கள் தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதம், அதில் தானே ஸ்தோத்திரம் செய்தார்கள். அதை பகவான் ஏற்றுக்கொண்டான். நீங்கள் தமிழ் மொழியில் உள்ள பாசுரங்களை பாடச் சொல்கிறீர்களே, சம்ஸ்கிருதத்தில் தானே பாடணும், தமிழில் பாடலாமா என்று கேட்டார்கள். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், எந்த மொழியில் பாடுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, பக்தியோடு பாடுகிறாராங்கிறதான் முக்கியம். மேலும் அவரவர் தாய்மொழியில் பக்தியிலே நாம் பாடும்போது அது இன்னும் இறைவனோடு நாம் நெருக்கமாக நம்முடைய உணர்வுகளை இறைவனோடு பகிர்ந்து கொள்ள முடியுமே. ஏன்னா அவரவர் தாய்மொழியில் தான் முதல்ல யோசிப்போம். அப்போது நம்ம தமிழில் யோசித்து அதுக்கப்புறம் அதை சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் பகவான்கிட்ட சொல்கிறத விட, அதுக்காக சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்ல வேண்டாம்னு இவர் சொல்லிட்டார்னு நம்மளை எங்கேயா மாட்டி விட்டுட வேண்டாம், அதுவும் சொல்லுங்க, அதுவும் ரொம்ப நல்லது தான். ஆனால் நமக்கு நேச்சுரலாக தமிழ் வருதுன்னா அப்போ அந்த தாய்மொழியிலேயே தாராளமாக ஸ்தோத்திரம் பண்ணலாமே, அது நம் பக்தியை இன்னும் பகவானிடம் நெருக்கமாக கம்யூனிகேட் பண்ணுமே. அப்போ ஒருவர் எந்த மொழியில் துதிக்கிறாருங்கிறதையும் பகவான் பார்க்க மாட்டான். யார் எந்த மொழியில் துதித்தாலும் அதில் பக்தி இருக்காங்கிறத பார்ப்பான், இருந்தால் பகவான் ஏற்பான் என்று சொன்னார் ராமானுஜர். அப்படியா என்று கேட்டார்கள். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், கஜேந்திரன் என்ற யானையின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம் புராணங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த கஜேந்திரன் என்னும் யானை அது ஒரு பொய்கையிலே இறங்கி பெருமாளை குறித்து ஒரு தாமரை பறிக்க பார்த்தது. அப்போது ஒரு முதலை யானையின் காலை கவ்விக்கொண்டது. உடனே அந்த யானை பகவானை ஆதி மூலமே என்று அழைத்தது என்று நாம் பொதுவாக சொல்கிறோம். இதை கொஞ்சம் பராசர பட்டர் கொஞ்சம் ஆராய்ந்து சொல்கிறார், யானையால் ஆதி மூலமே என்று அழைத்திருக்க முடியுமா? நம்ம தமிழில் ஆதி மூலம்னு வச்சுக்கோங்க, சம்ஸ்கிருதத்தில் புருஷாய ஆதி பீஜாய, பாகவத புராணத்தில் ஸ்லோகம் வருகிறது, ஆதி பீஜம், இந்த உலகத்துக்கெல்லாம் விதையாக ஆதி மூலமாக எந்த பகவான் இருக்கிறானோ அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த யானை சொன்னது எல்லாம் சரி. நாம் தமிழில் கதை சொல்லும்போது யானை தமிழில் கூப்பிட்டதா சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது சம்ஸ்கிருதத்தில் கூப்பிட்டதா சொல்கிறோம், உண்மையில் அந்த யானை எந்த மொழியில் அழைத்திருக்கும் அப்படின்னா, அது பராசர பட்டர் தெரிவிக்கிறார், அஸ்பஷ்ட சப்தானாம் திரஷ்டாமபி ஆர்த்த சப்தம். இந்த மொழின்னு கிடையாது. ஏன்னா ஒரு மிருகத்தாலே மொழி என்று எந்த மொழியும் பேச முடியாது. அதனால் அதை மிருகம்னு குறைச்சி சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. கஜேந்திராழ்வான் பெரிய பக்தர், ஆனால் அவர் ஒரு யானை உடலில் தானே இருக்கிறார். அப்போ முன் ஜென்மத்தில் பக்தி பண்ணாலும் அவரால் குறிப்பிட்ட இந்த மொழின்னு பேச முடியாதான். அப்போ எந்த மொழியை கொண்டும் அந்த யானை அழைக்கலையா, அதுக்கு அஸ்பஷ்ட சப்தம். அந்த யானை எப்படி களிறு பிளிரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளிரல் ஓசை தான் எழுப்பியதான். ஆனால் அந்த பிளிரல் ஓசை மூலமாக ஆதி மூலமே என்ற அந்த உணர்வை மட்டும் வெளிப்படுத்தியது. அப்போ மனசுக்குள்ள ஆதி மூலமா பகவான் இருக்கான், வேதங்களால் சொல்லப்பட்டவன், அகில உலகத்துக்கும் காரணமானவன், அந்த இறைவன் இருக்கிறான்ங்கிறத மனசுல உணர்ந்தது. வாயால் அதை சொல்ல முடியாது, அது பிளிரலைத்தான் உண்டாக்கியது. ஆனா பகவான் என்ன பண்ணானா, அந்த பிளிரல் ஓசையை கூட தன்னை குறித்து செய்யப்பட்ட துதியாக கருதி அந்த யானையை காப்பதற்காக ஓடி வந்தான், முதலையை அழித்தான், யானையை மீட்டான், ரட்சித்தான். அப்போ ராமானுஜர் சொன்னார், என்ன மொழின்னு சொல்ல முடியாத ஒரு மிருக பாஷையிலே மிருகத்தின் அவலக்குரல் கேட்டால் கூட பகவான் தன்னை குறித்து செய்த துதியாக ஏற்றுக்கொண்டு வருகிறான் என்றால், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத்துன்னு பின்னாடி சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். இறைவனை பற்றி சொல்லப்படும் வார்த்தையாக இருந்தால் அது எந்த மொழியாக இருந்தாலும் ஏற்கலாம். யாரை பற்றி சொல்லியிருக்குங்கிறது தான் முக்கியம். பகவானை பற்றி சொல்கிறதா, எந்த மொழியாக இருந்தாலும் அது ஒசந்தது. ஏன்னா அது வார்த்தை பகவானை பற்றியது. அது மட்டமான விஷயத்தை பேசியிருந்தா அது எந்த மொழியாக இருந்தாலும் மட்டமானது தான். அப்போது விஷயம் என்ன என்று பார்க்க வேண்டுமே ஒழிய மொழியை பார்க்கக்கூடாது. அதனால் எந்த மொழியில் அழைத்தாலும் இறைவன் அருள் புரிவான்கிறத சொல்லி இன்றளவும் பெருமாள் கோவில்களில் அத்தியன உற்சவம் என்பது நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கலாம், தினந்தோறும் ஆழ்வார் பாசன சேவா காலமும் உண்டு. மார்கழி மாதத்தில் அத்தியன உற்சவம் பகல் பத்து ராப்பத்துன்னு தமிழ் வேதங்களாகிய ஆழ்வார் பாசுரங்களுக்காகவே ஒரு உற்சவமே நடைபெறுகிறது. இதெல்லாம் நாதமுனிகளும் ராமானுஜரும் அந்த காலத்திலே ஏற்படுத்தி வைத்து அவ நமக்கு உணர்த்தினது என்னன்னா, பகவான் ஒரு குறிப்பிட்ட மொழியில் குறிப்பிட்ட வார்த்தை சொல்லித்தான் தன்னை அழைக்கணும்னு எதிர்பார்ப்பதில்லை. எந்த மொழியில் எந்த வார்த்தை சொல்லி அழைத்தாலும் அவன் அதை தன்னை குறித்த துதியாக ஏற்றுக்கொள்வான். எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட்டுக்கு அவனுடைய கருணை என்பது எவ்வளோ தூரம் வசந்தது அப்படின்னா, அந்த கஜேந்திரன் ஒரு மிருக பாஷையிலே யாருக்கும் புரியாத ஒரு ஒலி எழுப்பினாலும் அதை தன்னை குறித்த துதியாக பகவான் ஏற்றுக்கொண்டான். அதனால தான் சப்த சககா என்று அழைக்கப்படுகிறார்.
சப்தம் என்றால் இந்த இடத்துல அழுகுரல்னு அர்த்தம். அந்த யானையினுடைய சப்த அழுகுரல் இருக்கிறதே, அதை கூட சககா தன்னை குறித்த துதியாக அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். 912 திருநாமம் பராசர பட்டர் விளக்கிறார். ஏன்னா சிலர் அடியன்ட்ட கேள்வி கேட்டுருவாங்க, இல்லையே கஜேந்திர ஸ்துதின்னு பாகவதத்தில் பெருசாக வரதேன்னு. ஆம், ஸ்துதி வருகிறது. அந்த கஜேந்திரனுடைய உணர்வுகள் என்ன என்பதை அந்த ஸ்துதியில் சுகபிரம்மம் நமக்கு காட்டுகிறார். ஏன்னா நமக்கு எதை படித்தாலும் உடனே ஒரு சந்தேகம் வந்துடுறது, அடடா அப்போ பாகவதத்தில் ஏன் கஜேந்திர ஸ்துதின்னு இருக்கு, அப்போ அது ஸ்துதியே பண்ணலையா? அப்படி இல்லை, அந்த யானை துதி செய்தது. ஆனால் ஃபிசிக்கலாக யானை வாய் திறந்து சம்ஸ்கிருதம் பேசி துதி பண்ணலையாம், மனசுக்குள் அந்த உணர்வுகளை வைத்து கொண்டு தன்னுடைய கூக்குரலால் தான் அதை தெரிவித்தது. ஆனால் அந்த கூக்குரலையே அப்படி துதியாக பகவான் ஏற்றிருக்கிறான். அதைத்தான் பராசர பற்ற வியாக்கியானம் பண்ணுறார். அஸ்பஷ்ட சப்தானாம், அஸ்பஷ்டனா இன்னதுன்னு தெரியாத, இன்டிஸ்டிங்க்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா, இன்னதுன்னு புரியாத ஒலி. திரஷ்டாம் அப்பி, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாய்ஸ், கூக்குரல்னு சொல்லுவோம், ஒரு அழுகுரல், ஆஹா ஆபத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒலி. அதை கூட ஆர்த்த சப்தம், தனக்கு கஷ்டம்னு சொல்லி அந்த யானை ஏற்படுத்திய அந்த அழுகுரல், அதை அதிபாரம் இவ சகத்தே, ஆஹா இப்படி என்னை கூப்பிட்டுடுத்தே, இதை காக்க வேண்டியது என்னுடைய பாரம்னு சொல்லி அதை துதியாக தான் ஏற்றுக்கொண்டான். இது சப்த சககா. அப்போது ஒரு மிருகத்தின் கூக்குரலை கூட தன்னை குறித்த துதியாக அதன் பாரத்தை ஏற்றுக்கொண்டவர் சப்த சககா. 912 திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சப்த சகாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாம் செய்யக்கூடிய இளைய புண் கவிதைகளாகிய துதிகளையும் அழகான துதிகளாக அவனை ஆக்கி அவனை ஏற்று அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக செய்தருள்வான். நன்றி, வணக்கம்.